சங்கரசரணன் அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் துணை இயக்குனர் நமது நெல்லை மண்ணின் சொந்தக்காரர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தேவரல்லூர் என்ற ஊரை சொந்த ஊராக கொண்டவர் இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இடைக்காலத்தில் ஓய்விலே இருந்த அந்த நிறுவனத்தை இன்று ஓங்கி செயல்பட வைப்பதில் அவருடைய பங்கு முக்கியமானது கால்நடை மருத்துவத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய நுழைவுத் தேர்வில் இந்திய அளவில் இரண்டாம் இடம் பெற்ற தமிழர் இவருக்கு இது மட்டுமல்ல சிறப்பு இந்திய ஆட்சி பணியில் சில மதிப்பெண்களிலே அதை தவறவிட்டவர் யான் பெறாத இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து பல ஆட்சி இந்திய ஆட்சி பணியாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் கையளவு களஞ்சியம் என்ற நூலின் மூலம் பல இளைஞர்களை அரசு அலுவலகங்களின் படிக்கட்டுகளுக்கு அழைத்து சென்றவர் அவர் இப்பொழுது நம் முன்னால் பாட புத்தகங்களும் போட்டித் தேர்வுகளும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு வருக என வரவேற்கிறேன் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இது ஒரு இலக்கிய கூட்டம் எல்லா நிகழ்வுகளும் இலக்கியம் சார்ந்தே நடந்து வந்திருக்கும் இது ஏழாம் நாள் நிகழ்வு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாலும் 8 மணி ஆகிவிட்டது இதுல நாம் என்ன கேட்க போகிறோம் போட்டித் தேர்வும் பாடல்களும் என்பதில் நிறைய பேர் அதை பற்றி இது இளைஞர்களுக்கான தலைப்பு போல் இருக்கிறது மாணவர்களுக்கான தலைப்பு போல் இருக்கிறது இங்கு இருக்கின்றவர்கள் நாங்கள் அதையெல்லாம் கடந்து விட்டு வந்திருக்கிறோம் என்று எண்ணலாம் நீங்கள் இதை இங்கே நான் பகிர்கின்ற தகவல்களை உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு 20 ஆண்டுகளாக போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளித்து வருபவர்கள் என்ற முறையில் நான் எனது அனுபவங்களை சிலவற்றை இங்கே பாடங்கள் சார்பாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டிமன்றம் தொடங்க வேண்டிய நேரம் ஆனால் நான் உங்கள் முன்னால் பேசுவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது முந்தைய பேச்சாளர்கள் எப்போதுமே இது நிகழ்ச்சியில் சாதாரணமாக நடப்பதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான் சற்று காலதாமதம் என்பது தவிர்க்க முடியாதது இந்த போட்டித் தேர்வும் பாடநூல்களும் என்று வருகின்ற பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எனக்கு முன்னால் வந்த எல்லோருமே பேசும்போது சில குறிப்புகளோடு வந்திருப்பார்கள் நான் எந்த குறிப்பையும் எடுத்து வரவில்லை ஏனென்றால் ஒரு போட்டித் தேர்வு பயிற்றுனர் எந்த குறிப்பையும் கையில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது விதி எனது துணைவியார் கூட கேட்டார் நீங்கள் ஏதாவது குறிப்பு எடுத்துக்கொண்டு போவீர்கள் அப்பொழுதுதான் உங்களால் சரியாக பேச முடியும் அங்கே போய் தேவி மானத்தை வாங்கிவிடாதீர்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் குறிப்புகள் வைத்துக் கொள்ளாமல் பேசுவதுதான் ஒரு போட்டித் தேர்வு பயிற்றுனருக்கான அழகாக இருக்க முடியும் என்று நமது பேராசிரியர் ஹமீத் அவர்கள் மிகச்சிறப்பாக பேசினார் அவர் சுட்டிக்காட்டிய கவிதைகள் எல்லாம் ஐஏஎஸ் தேர்வு பாடப்பகுதியில் இருக்கின்றன தமிழ் விருப்ப பாடத்திலே அகவன் மகளே அகவன் மகளே நனவு கோப்பண்ண நின்னடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டு இன்னும் பாடுக பாட்டு அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டு என்ற ஔவையாரின் பாடல் மிக அற்புதமான பாடல் அதே போல் குறுந்தொகையில் 25வது பாடலாக இருக்கின்ற கபிலர் பாடலையும் அவர் பாடி காட்டினார் யாரும் இல்லை தானே கழிவன் தானவன் பொய்ப்பின் ஞானின் செய்கோ சிறும்பசும் தாளன்ன ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே என்ற அற்புதமான கவிதையை அவர் சுட்டிக்காட்டினார் குறுந்தொகையிலே வரக்கூடிய 8வது பாடல் ஆலங்குடி வங்கனாருடைய பாடல் கலனி மாத்து உழைந்துரு தீம்பலம் பல
கலனி மாத்து ஒளிந்துகு தீம்பகலும் பலமர் பாழை கல்வும் ஊரன் எம்மி பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று. இந்த பாடல்களை எல்லாம் நான் ஏன் உங்கள் முன்னால் ஒப்பிக்கிறேன் என்று சொன்னால், இப்படி ஒப்பித்தால் தான் நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதாவது படிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அதை ஆங்கிலத்தில் ரீட் ரிவ்யூ அண்ட் ரிசைட் என்று சொல்வார்கள். ஒரு விஷயத்தை முதலில் நீங்கள் வாசிக்க வேண்டும், ரீடிங் ரீடிங் ஹேபிட் என்று சொல்கிறோம். வாசிப்பு திறன் என்பது முதலில் நீங்கள் வாசித்த விடம் வாசித்துவிட்டு இதில் எதெல்லாம் முக்கியமான பகுதி என்பதை குறித்து கொள்ள வேண்டும். அந்த குறித்து கொண்டது ரிவ்யூ என்று சொல்வார்கள். அதை வந்து இதெல்லாம் முக்கியமான பகுதி என்பதை குறித்து கொண்டு மூன்றாவதாக அதை மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தடையின்றி அதை எழுத முடியும். நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு பதவிக்கு வந்துவிட்ட பின்பு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு போய் பேச முடியும். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு போக முடியாது, எந்த குறிப்பும் இல்லாமல் தான் போயாக வேண்டும். எனவே எல்லாவற்றையும் நீங்கள் படித்து புரிந்து கொண்டு மனதில் நிறுத்தி கொண்டு போக வேண்டும். அதற்கு பொதுவாக போட்டித் தேர்வுகளில் கேட்கின்ற கேள்விகளை மூன்று விதமாக பிரிப்பார்கள். ஒன்று மெமரி பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ், ஞாபக சக்தியை சோதிக்கின்ற கேள்விகள். இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ், புரிதலை சோதிக்கின்ற கேள்விகள். மூன்றாவது அப்ளிகேஷன் ஓரியண்டட் க்வெஸ்சன்ஸ், நீங்கள் படித்த கருத்தாக்கங்களை செயல்படுத்தி சிந்தித்து எழுத வேண்டிய கேள்விகள் என்று. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி விடையளிப்பது என்பதை பாடப்புத்தகங்களை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் யூபிஎஸ்சி தேர்விற்கோ அல்லது டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கோ எழுதுகின்ற பொழுது முதல் கட்ட தேர்வு என்பது கொள்குறி வகை வினாவாக இருக்கும். அதிலே கூட நீங்கள் பெரும்பாலும் ஞாபக சக்தி சார்ந்த கேள்விகள் இருக்கும், அதற்கு எளிதாக நீங்கள் விடையளித்து விட முடியும். குறிப்பாக பள்ளி பாடப்புத்தகங்களை தான் அதற்கு படிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது குரூப் டூ தேர்வு லட்சக்கணக்கான பேர் அதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். 6 முதல் 10 வரையான பாடப்புத்தகங்களை படிப்பார்கள். அந்த பாடப்புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அப்படி கேட்கப்படுகின்ற போது கேள்விகள் நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். தமிழக அரசு போட்டித் தேர்வுக்கு 6 வருடங்களுக்கு என்று ஒரு அலைவரிசையை நடத்தி வருகிறது. கல்வி தொலைக்காட்சியில் காலை 7 மணி முதல் 9 மணி வரை அந்த ஒளிபரப்பாகி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் அதை தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற மாணவர்களோடு நான் கலந்துரையாடுவது உண்டு. அப்படி கலந்துரையாடுகின்ற பொழுது அவர்களிடம் அண்மையில் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு பாடல் வரியை சொல்லி இதை சொன்னவர் யார் என்ற கேள்விகள் விளக்கமாக வரும். இயம்பு புரந்தர்கள் எந்தலை கடமை, சான்று உணாக்குதல் தந்தைக்கு கடமை, இந்த வரியை பாடியவர் யார் என்று கேட்டால், அவங்க உடனே சார் இதுக்கு ஆப்ஷன் கொடுங்க என்று கேட்பார்கள். 4 ஆப்ஷனை கொடுத்தால் அவர்கள் பதில் சொல்வார்கள். அது சரியான முறை அல்ல. அது வந்து அவர்கள் அந்த படிக்கின்ற வரியை பாடப்புத்தகத்தில் உள்ளதை சரியாக படிக்கவில்லை என்று பொருளாக்குறது. சொன்னவுடன் அவர்கள் வந்து பொன்முடியார் என்று சொல்லிவிட வேண்டும். அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கேட்டு பரீட்சையில் 4 ஆப்ஷன் தருவார்கள் என்பது வேறு. பட் ஆனால் நாம் தயாராகின்ற பொழுது இந்த வரி இவர்கள் சொன்னார்கள் என்பதை குறித்து வைத்து நன்றாக படித்தால்தான் நாம் சரளமாக கேள்விகளுக்கு விடையளித்து வெற்றி பெற முடியும். அது முதலாவதாக. இரண்டாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் என்று வருகின்ற பொழுது கேள்விகள் சித்தார்த்த பாசு என்று புகழ்பெற்ற குவிஸ் மாஸ்டர் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். அவர் சொல்வார், கேள்விகளில் 2 வகைகள் தான் உண்டு. ஒன்று விடை தெரிந்த கேள்வி, சில பேர் சொல்லுவாங்க கஷ்டமான கேள்வி ஈஸியான கேள்வின்ட்டு. அவர் சொல்வார், கஷ்டமான கேள்வி ஈஸியான கேள்வி எல்லாம் கிடையாது, 2 கேள்வி தான். ஒன்னு விடை தெரிந்த கேள்வி, இன்னொன்று விடை தெரியாத கேள்வி. ரைட்டா? உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு கேள்வி ஈஸியாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அந்த கேள்வியே கஷ்டமாக இருக்கலாம். அது அவரவர்களுடைய வல்லமையை பொறுத்தது. அண்மையில் நான் விளையாடும் பொழுது மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன், மகுழி என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்று ஒரு கேள்வி. மகுழி என்ற வார்த்தை, ஒரு 40 பேர் அந்த அரங்கிலே அமர்ந்திருந்தார்கள் மாணவர்கள். ஒரே ஒரு மாணவி மட்டும் சரியாக அவரை சொன்னார், சோற்று கஞ்சி. மகுழி என்ற வார்த்தைக்கு சோற்று கஞ்சி என்பது பொருள் என்று. அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அந்த 40 பேரில் அந்த ஒரு மாணவி மட்டும் 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே கரிசல் இலக்கியம் என்ற பாடத்தை படித்திருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது.
Mahuni and Bada and the Kadisan Electric Yarakudi, Vatara Lakuturk, or Atamana Yitukuturko, our way Padikara and the Katagra, Matun Putum both Mahu, the Kail, Inger, and the Kakapata and Terri Relay, in Badanam is Mulambudu. They go back, Urupan is so to Kri, Urusur Padam, Inger Madari, Sela Kail Vilikate, Urmano, or Epati Portitur with the Tayara Kirikar in Badi, or a Ninda Anuoti Mulamaha, Nam Kanituda Mudu. They bought an array of Kail Vilikana. In the Yarakudi Kailigal, the railway Kate Park. Kailigal, Yarakudi Kailigal, Neradia Harma, Marimukuma Harma, in the Salavar Kate Park. Without another care, and maybe the Kailigi Yavun Desilil, Ambai Pola, even the Yenatai Martin Gil, Yavu Kanagilum, Tamil Yelidi, Yella Kodilum, Yetin Gil, the very Chili, the Yar Yelidi very indicated. Option கேட்டார்கள் கொடுத்தேன் கண்ணதாசன் முடியரசன் வாணிதாசன் வைரமுத்து என்று அதே அரங்கத்தில் 40 ஓனாவுக்கு இருந்தார்கள் 20 பேர் கண்ணதாசன் என்று சொன்னார்கள் சிலர் முடியரசன் என்று சொன்னார்கள் மற்றவர்கள் வாணிதாசன் என்று சொன்னார்கள் ஒருத்தர் கூட இதற்கு வைரமுத்து என்று விடை சொல்லவில்லை ஆனால் இதற்கு சரியான விடை வைரமுத்து என்பதுதான் இது 9 ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே இருக்கிறது எனக்கு ஆச்சரியம் இதற்கு சரியாக விடை சொல்லவில்லை 9 ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கிறது உங்களுக்கு மனப்பாட பகுதியாக வேறு இருக்கிறது போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்கள் 6 ஆம் வகுப்பு வரை 10 ஆம் வகுப்பு வரை படிப்பீங்களே நீங்கள் ஏன் தயாராகவில்லை என்று கேட்டேன் அதற்கு ஒரு மாணவர் சொன்னார் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பட்டியலில் கவிஞர்கள் பட்டியலில் வைரமுத்து அவர்களின் பெயர் இல்லை அதனால் நான் அதை வைரமுத்து என்ற பெயரை எலிமினேட் செய்துவிட்டு மற்றவர்கள் கண்ணதாசன் முடியரசன் வாணதாசன் பெயர் இருந்தது அதை வைத்து சொன்னேன் சொன்னார் உடனே அவர்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் செய்திகள் என்று ஒரு பாடம் இருக்கிறது அல்லவா அந்த பாடத்தின் கீழ் இதை கேட்க முடியும் இது வந்து மறைமுகமாக கேட்கப்பட்ட கேள்வி அதாவது சிலபஸ் எழுதுறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு இருக்கும் ரைட்டா அந்த மாதிரியான விஷயங்களில் நாம் வந்து மறைமுகமாகவும் சில சமயம் கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணத்தை சொல்லி அவர்களுக்கு விளக்கினேன் இதுபோல ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாலும் எல்லாரும் இங்கே மகளிர் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அதனால ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சமையல் பாத்திரம் அதாவது காப்பர் பாட்டம் வெஷல்ஸ் என்று சொல்வோம் அதாவது கீழே வந்து காப்பர் பாட்டம் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் பித்தாளை அது அடியில் இருக்கக்கூடிய வெசல் அந்த காப்பர் பாட்டம் வெசல்ஸ் அப்படின்னு நம்ம எளிதாக சூடாக்கும் அது ஏன் என்பதை அறிவியலில் கேட்பார்கள் அதற்கு வந்து எளிதாக வெப்ப கடத்துத்திறன் இருக்கும் அதிகமான தன்மை பெயர்ப்பு திறன் இருக்கும் என்று கொடுத்து இதில் எதெல்லாம் சரி என்று கேட்பார்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது ஏனென்றால் தன் வெப்ப ஏற்பு திறன் என்பது என்னவென்றே நிறைய பேருக்கு தெரியாது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள் ஒரு உலோகம் முதலில் தன்னை சூடாக்கி கொண்டு அதற்கு பின்னர் தான் வெப்பத்தை கடத்துகிறது அந்த தன்மை அலுமினியத்துக்கு குறைவு தாமிரத்திற்கு அதிகம் தாமிரம் மிக எளிதில் சூடாக்கிவிடும் எளிதில் சூடாகி வெப்பத்தை கடத்திவிடும் அதனால்தான் அதை வந்து காப்பர் பாட்டம் வெசல்ஸ் என்று சொல்கிறோம் எனவே அதற்கு வந்து குறைவான ஸ்பெசிஃபிக் கெபாசிட்டியும் அதிகமான கடத்துத்திறனும் இருக்க வேண்டும் இது வந்து புரிந்து கொண்டு எழுதுகின்ற கேள்வி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு குவஸ்டின்ஸ் என்று சொல்வோம் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை விவாதித்து நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து படித்து புரிந்து கொண்டு எழுதினால் நிறைய பேர் வெற்றி பெறுவீர்கள் நான் இந்த விழாவுக்கு 2-3 முறை வர வேண்டும் நினைத்து வராமல் போய்விட்டது வர இயலாமல் போய்விட்டது இந்த முறை இளம்பகவத் சார் சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக போய் பேசிவிட்டு வாருங்கள் என்று அதனால் அந்த எங்களுடைய பாடப்புத்தகமும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் நான் கண்டிப்பாக இந்த முறை வந்து பாடப்புத்தகத்தை பற்றியும் போட்டித் தேர்வுகளுக்கும் பாடப்புத்தகங்களுக்கும் எவ்வாறு இணைப்பு இருக்கிறது அதை படிக்கின்றவர்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சியில் காலை ஏழு முதல் 9 மணி வரை இந்த போட்டித் தேர்வுக்கென்று 4 நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றன அதையும் பாருங்கள் அதே நிகழ்ச்சி மீண்டும் 7 முதல் 9 மணி வரை மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அதையும் பாருங்கள் இது உங்களுக்கு வசதிப்படுமோ தேவை காலையில் வந்து டிராவலில் இருப்பீங்க டிராவலில் இருக்கும்போது கூட உங்கள் ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் அதை கேட்கலாம் அதே மாதிரி சில பேர் ஈவினிங் டிராவலில் இருந்தீங்கன்னா அப்பவும் பார்க்கலாம் அதுக்காக தான் வந்து தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது
சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது எல்லா மாணவர்களும் தனியார் போட்டித் தேர்வு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் பாட புத்தகங்களை படித்து இது போன்ற அரசு நடத்துகின்ற இந்த போட்டித் தேர்வு அலைவரிசையில் கல்வி தொலைக்காட்சியில் வருகின்ற அலைவரிசையில் மாணவர்களோடு நடத்துகின்ற இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கலந்துரையாடல்கள், அதுபோல வல்லுநர்கள் நடத்துகின்ற பாடங்கள், அந்த தொலைக்காட்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஐயங்களை அனுப்புவதற்கென்று ஒரு மின்னஞ்சல் கொடுத்திருப்பார்கள். அந்த மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய ஐயங்களை அனுப்பி வைக்கலாம். அதற்கும் அந்த விடைகள் அங்கே தரப்படும். இதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் ஒரு காலத்தில் அதிகமான போட்டித் தேர்வு வெற்றியாளர்களை கொண்டிருந்தது. இப்பொழுது இல்லை. இப்பொழுது அவர்கள் சரிதா அவர்கள் பேசினார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். கொங்கு மண்டலம் தான் அதிகமான போட்டித் தேர்வு ஆர்வலர்களை போட்டித் தேர்வு வெற்றியாளர்களை கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், கொங்கு மண்டலம், திருநெல்வேலி 1960s 1970s நிறைய போட்டித் தேர்வு வெற்றியாளர்களை உருவாக்கி வந்தது. இப்போ சமீபத்திய நிலைமை எப்படி இல்லை, அதை மாற்றுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு என்னுடைய சிற்றுரையை உங்கள் முன்னே நான் ஆற்றியிருக்கிறேன். திருக்குறள் ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அது பாடத்துக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காகவும். இப்பொழுது பட்டிமன்றம் கூட நடக்க இருக்கிறது. நான் புத்தகத்தை படிப்பது எதற்காக, அன்புக்காகவா அறிவுக்காகவா என்று. இது முக்கியமான தலைப்பு. வள்ளுவரே சொல்கிறார், நாம் புத்தகத்தை எதற்காக படிக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் நினைப்பீர்கள் அறிவுக்காக, போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக என்று. உண்மையில் அறிவுக்காக மட்டுமல்ல நாம் படிப்பது, அன்புக்காக. அறம்போல் கூர்மையிறேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று மிக அடித்து சொல்கிறார். அவர்கள் அறம்போல கூர்மையான மதிப்படைத்தவராக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லை என்றால் அவர்கள் மனிதர்களே இல்லை என்று சொல்கிறார். எனவே அன்புதான் முக்கியம். இந்த அறிவின் மூலமாக நீங்கள் அரசு வழிக்கு சென்று அங்கே நீங்கள் புரட்டு என்ற ஒவ்வொரு கோப்பும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு கோப்பும் கணக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் யாரோ ஒருத்தருடைய கண்ணீர் இருக்கிறது என்று சொல்வார். எனவே அந்த கோப்புகளை புரட்டுகின்ற பொழுது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த பணிக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து மிகச் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டித் தேர்வுகளில் கொங்கு மண்டலம் முதலிடமாக இருக்கு என்று சொன்னார்கள். திருநெல்வேலி முதலிடம் வருவதற்கான முயற்சியில் இப்போது இறங்கியிருக்கின்றது. மாவட்ட மைய நிலையத்திலே போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் 20 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறோம். அதற்காக போட்டித் தேர்வுக்கு என்று தனி கட்டடம் கட்டப்பட்டு முழுமையாக குளிரூட்டப்பட்டு அந்த மாணவர்கள் படிப்பதற்கான அனைத்து வசதிகளும் செய்வதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.